செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 12 தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 27 நாள் தசமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் பணி தொடர்பான செயல்பாடுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மனை அபிவிருத்திக்கான சிந்தனைகள் தோன்றும் அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வாகன பயணங்களில் விழிப்புணர்வு வேண்டும் இருக்கிற இடத்தை விட்டு மாறுகிற சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது சிந்தித்து செயல்பட வேண்டும் நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் பொருளாதாரம் தொடர்பான இன்னல்கள் குறையும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் புதிய ஆடை சேர்க்கை உண்டாகும் உடல் சோர்வினால் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை உண்டாகக்கூடிய சூழல் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் மிதுன ராசி அன்பர்களே செய்தொழிலின் மேன்மைக்காக புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் உடல் தோற்றத்தின் மாறுதலுக்கான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் தோன்றும் சமூக சேவை புரிபவர்களுக்கு புகழ் உண்டாகும் புதிய வாகன சேர்க்கை ஏற்படுகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் கடகராசி அன்பர்களே செய்கின்ற தொழிலில் அலைச்சல்களால் சுப செய்திகள் கிடைக்கும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் வெளியூர் சம்பந்தமான தொழில் முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும் தலைமை பதவியில் உள்ளவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே உயர் பதவியில் இருப்பவர்களிடமிருந்து சாதகமான செய்திகள் வரும் பெரியோர்களின் ஆலோசனைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் அறப்பணிகளால் கீர்த்தி உண்டாகும் புதிய கலைகளின் மீது தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும் வசதி வாய்ப்புகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் கன்னியாராசி அன்பர்களே புதிய எண்ணங்களுக்கு செயல் திட்டமிட்டு அதனை நிறைவேற்ற முயற்சிகளை செய்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான சாதகமான சூழல் அமையும் இளைய உடன்பிறப்புகளால் நல்லதொரு சகாயம் உண்டாகும் பெரியோர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும்
வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. யார்கிட்டயும் அனாவசியமாக பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களே, பணியில் உள்ளவர்கள் சக பணியாளர்களிடம் அமைதியுடனும் அனுகூலமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். கூட்டாளிகளுக்கிடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, மனைவியின் ஆதரவால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்களுடன் இணைந்து புதிய செயல்களை செய்வதன் மூலம் தனலாபம் உண்டாகும். பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். மனதில் நினைத்த சில காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாளாக தென்படுகிறது. சந்திராஷ்டமம் ஏற்படக்கூடிய சூழல் என்பதால் அமைதியாக இருப்பது தனுசு ராசிக்கு சாலச் சிறந்தது. தேவையற்ற கருத்துக்களை சொல்ல வேண்டாம். இரகசியங்களுக்குள்ள ஒரு மர்மமாக இருப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அது என்ன சார் இரகசியங்களுக்குள்ள மர்மமாக இருக்கணும்னா, எல்லாம் தெரியும் உங்களுக்கு, எதுவும் தெரியாத மாதிரியே இருங்க. அதுதான் தனுசு ராசிக்கு எப்போவுமே சாலச் சிறந்தது. யாருனா கேட்டால் மட்டும் உதவி செய்யுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனமகிழ்வீர்கள். சர்வதேச தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அமைவதற்கான சூழல் உண்டாகும். பொருட்களை கையாளுவதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் கையாளும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய விலை உயர்ந்த பொருட்கள், தங்கமாக இருக்கலாம் அல்லது கிளாஸ் ஐட்டம்ஸ் அது மாதிரி இருக்கலாம். கீழே விழுந்து உடையக்கூடிய சூழல் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கை வேண்டும். கும்பராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான புதிய நுட்பங்களை கற்பிப்பீர்கள். விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். செவித்திறனில் ஏற்பட்டுள்ள உபாதைகள் குறையும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, தர்க்க விவாதங்களில் சாதகமான சூழலால் வெற்றி கிடைக்கும். பயணங்களால் லாபம் உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கின்ற சூழல் உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்களால் லாபம் அடைவீர்கள். நண்பர்களின் உதவியால் மன மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். மீனராசி அன்பர்கள் யாராவது திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. ஆனால் மீனராசியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அவசரப்படாமல் எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து மனதிற்கு பிடித்திருந்தால் மட்டுமே திருமணம் நிச்சயம் செய்வது மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய சுப பலனாக இருக்கும். அவசரப்பட்ட தேவையில்லாத சிக்கல்கள் தான் வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் மேம்படும்.